அண்ணே நான் என்ன நீ ஒரு உருதாய்ப்பு இல்ல நம்ம ரெண்டு பேர் சண்டை மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாகிஸ்தான் வந்து சீனாவை வருதுங்க சீனாவும் பாகிஸ்தான் இருக்க கோபத்துல எக்கச்சக்கமான வந்து எக்கச்சக்கமான நடவடிக்கைகளை வந்து பாகிஸ்தான் மேல வந்து எடுத்துருச்சு பாகிஸ்தான் பாவம் என்ன பண்ணு இருக்கிறதே ஒரே ஒரு இரும்பு சகோதரர் அவங்கள வந்து கொஞ்சம் காக்கா பிடிச்சு வச்சுக்கிட்டா தானே வந்து இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வந்து டைரக்டா பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவுக்கே வந்து போயிட்டாரு சைனா வந்து சமாதானப்படுத்தணும் ஐயோ நம்மளோட ஃப்ரெண்ட் மேல நம்ம நம்ம மேல வந்து கோச்சுக்கிட்டாங்க எப்படியாவது வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சீனாக்கே வந்து போயிட்டாங்க அங்க போய் கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எதிரானாங்க இந்தியாவெல்லாம் சும்மா விட மாட்டோம் தெரியும்ல இந்தியா என்னதான் நாங்க சண்டை போட்டாலும் இந்தியா வந்து எதிர்க்கறதெல்லாம் கரெக்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து தக்க பதிலடி வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு எத்தனை தடவைதாயா சொல்றது அப்படின்ற மாதிரி வந்து பதிலடி கொடுத்துருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்மளோட வீடியோல வந்து பார்த்தோம் சைனா வந்து சிபிஎஸ்சி ப்ராஜெக்டை வந்து இப்போ டெம்பரவரியா கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது வந்து இந்த டாசு டேம் ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கான காரணம் வந்து சீனா சீனர்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்த எதிர்ப்பு தான் ஸோ சிபிஎஸ்சிக்கு வந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்து கிளம்பிட்டு வருது இதை தொடர்ந்து பண்ணா அங்க வந்து சீனர்களுக்கு தான் வந்து கஷ்டமாயிரும் சொல்லிட்டு அதை வந்து டெம்பரவரியா வந்து அதை அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அங்க உள்ள சீனர்கள் அந்த அந்த ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த சீனர்கள் எல்லாம் வந்து திரும்ப சைனாவுக்கே வந்து அனுப்பிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானியர்கள் ஒரு சில பேர் வந்து அதில் வேலை பார்த்துட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து உடனே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கையில வந்து சீனா வந்து பாகிஸ்தான் மேல வந்து எடுத்துச்சு ஸோ இதனால வந்து பாகிஸ்தான் ரொம்பவே மன சங்கடம் ஆயிடுச்சு என்னப்பா நம்மளே ஒரு நாடு இப்போ சீனாவை நம்பி தான் வந்து வேற யாரும் நம்மகிட்ட கேட்டால் கூட கடன் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால எப்படியாவது வந்து சீனாவை சமாதானப்படுத்தியே ஆகணும்ப்பா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது நான் அதனால வந்து பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து சீனாவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் பேசி எப்படியாவது வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முகமது குரேஷி அவர்கள் வந்து சீனாவுக்கு அளவுக்கு போயிருக்காரு எப்பயுமே வந்து பாகிஸ்தானுக்கு இதே வேலை தான் இதே மாதிரி தான் சவுதி அரேபியாட்ட கொஞ்சம் வாய் வாய கொடுத்து மாட்டிக்கிட்டு சவுதி அரேபியாவை சமாதானப்படுத்துறதுக்காண்டியும் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் வந்து சவுதி அரேபியாவுக்கு போனார் ஸோ இதே மாதிரி வேலையாக தான் வந்து பாகிஸ்தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு தேவையில்லாமல் வந்து பேசிருது கொஞ்சம் பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சமாதானப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுவும் சீனாவாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு படி மேலே வந்து பாகிஸ்தான் யோசிக்கும் அதனால வந்து குரேஷிய அவர்கள் அங்கே போய் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க இவங்களுக்கு போனாங்க ரெண்டு நாட சமாதானப்படுத்த போனாங்க போனா அங்க மட்டும் போய் அதை மட்டும் பேச வேண்டியதானே ரெண்டு நாடும் சேர்ந்து கூட்டறிக்கை வந்து விட்டுருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது காஷ்மீர்ல வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கு அங்க வந்து மக்கள் அதிகமா கஷ்டப்படுறாங்க ஸோ இந்தியா வந்து பல்வேறு மனித உரிமை மீறர்களை வந்து காஷ்மீர்ல பண்ணிட்டு வருது ஸோ இதை வந்து நாங்கள் தட்டி கேட்டே ஆகும் ரெண்டு நாடுகளும் வந்து இதுல வந்து தெளிவா இருக்கும் ஸோ எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்க சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கூட்டறிக்கை விட்டுருக்காங்க இதை பார்த்தோடனே நம்ம இந்தியாவுக்கு டென்ஷன் ஆகாம ஆகாதா ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு தானே நீங்க வந்து போனீங்க எதுக்கு தேவலாம் இன்னொரு நாட்ல போய் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து எங்க நாட்டு உள்நாட்டு பிரச்சனையை பத்தி பேசணும் காஷ்மீர பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு காஷ்மீர் வந்து எங்க நாட்டுல வந்து இருக்கு ஸோ அதை பத்தி நீங்க என்ன பேசுறது தேவையில்லாம இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க உங்க வேலை வேணுமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட இந்தியாவோட வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ எத்தனை தடவை சொன்னாலும் இவங்க என்ன திருந்தவா போறாங்க பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கும் சரி பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் சரி ஏதாவது ஒரு மேடை கிடைச்சா அவங்க அவங்க விஷயம் வந்து காஷ்மீர் மட்டும்தான் தான் வந்து இருக்கும் அவங்களுக்கு அதை பத்தி வேற எண்ணும் தெரியாது அவங்களோட அவங்களோட உள்நாட்டு பிரச்சனை எவ்வளவோ போய்கிட்டு இருக்கு அவங்களோட உள்நாட்டுல பிரச்சனை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து பேசவே மாட்டாங்க எங்களுக்கு தேவை இந்தியா 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 அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க ஸோ இப்படியே பேசி பேசி அசிங்கப்படுறதே வேலையா வந்து பாகிஸ்தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இப்போ என்ன பில்டப் பண்றாங்கன்னா அதாவது சைனா வந்து எங்க மேல கோவம்லாம் வந்து இல்லை நாங்களாம் நல்லா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படினாலும் வந்து இந்தியாவை எதிர்க்க வந்து செயல்பட்டு தான் வந்து இருப்போம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களாமா நம்ம இந்தியா வந்து எப்படி தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நம்ம இந்தியா வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர் வந்து இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு நீங்க வந்து எங்களோட உள்நாட்டில் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது சொல்றீங்க எங்க நாட்டுக்குள்ள வந்து சட்டவிரோதமாக ஆக்குபை பண்ண பகுதியில் வந்து நீங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்றீங்களா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்து எலக்ஷன் கண்டெக்ட் பண்ணீங்க நீங்க மொதல் பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரை விட்டு நீங்க போங்க வெகேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு சோ இன்னும் அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்குபடி இந்த எலெக்ஷன்ல வந்து அங்க வந்து இம்ரான் கான் அவர்களோட கட்சி தான் வந்து பெரும்பான்மையா வந்து வின் பண்ணிருக்காங்க ஆனா அங்க உள்ள ஆப்போசிஷன் பார்ட்டி நவாஸ் ஷெரீப் அவர்களோட கட்சி சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தல முறைகேடு நடந்திருக்கு ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணி தான் வந்து இவங்க வின் பண்ணிருக்காங்க சோ அதனால இந்த தேர்தல நடந்த முறைகேடை சரி பண்றதுக்காண்டி நாங்க இந்தியா கிட்டே உதவி கேட்க போறோம் இந்தியா தான் இதை தலையிட்டு எப்படியா வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க சோ அங்கதான் வந்து மக்கள் பாவம் கஷ்டப்பட்டு இருக்காங்க நினைக்கிற பாகிஸ்தான்ல வந்து ரொம்ப கொடுமைகள் தாங்க முடியாம அங்க அங்க இருக்க மக்களே வந்து அதிருப்தில இருக்காங்க அப்புறக்கப்ப வந்து இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு பாகிஸ்தானுக்கு என்னதான் வந்து தகுதி இருக்குன்னே சத்தியமா வந்து புரியலங்க சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமென்டேஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்